ஹலோ வியூவர்ஸ், ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மினிட் மிஸ்டரி, வெல்கம் டு மினிட் மிஸ்டரி. இந்த வீடியோல மரணத்துக்கு சற்று முன்னாடி எடுக்கப்பட்ட போட்டோஸ் தான் பார்க்க போறோம். இந்த வீடியோல இருக்க ஒவ்வொரு போட்டோஸ்மே சம்திங் உங்களுக்கு அவேர்னஸ் ஐ கிரியேட் பண்ணும், உங்களை யோசிக்கவும் வைக்கும். சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வீடியோ பாருங்க, வாங்க வீடியோ பார்க்கலாம். போடுறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போலாம். நாங்க இப்ப காமிக்கிற இந்த ஒரு போட்டோ நீங்களே பாருங்க. இந்த போட்டோ பார்க்கறப்பவே உங்களுக்கு பயங்கரமான ஒரு சட்னஸ் கிரியேட் ஆகும். என்னடா இது, இத பார்க்கறப்ப ஏரோப்ளேன்ல இருந்து யாரோ உடுங்கற மாதிரி இருக்கு. உண்மையிலேயே உடுந்தாங்களா இல்லட்டா போட்டோஸ் அப்படி ஏதாவது எடிட் பண்ணாங்களா அப்படினு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த போட்டோ எடிட் பண்ணப்பட்ட போட்டோலாம் கிடையது, உண்மையிலேயே ரியாலிட்டி எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ. அதே போல ஏரோப்ளேன்ல ஏறின ஒருத்தன் கீழ உட்கார முடியும். ஏரோப்ளேன்ல தான் எல்லா டோரும் க்ளோஸா இருக்கும், ஜன்னல் எல்லாமே க்ளோஸா இருக்கும். அப்படின்னா கீழ உள்ளதுக்கு சான்ஸே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கலாம். இந்த மாதிரி இந்த பையன் கீழ உள்ளதுக்கான ரீசனை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பேக்வர்ட்ல போயானும். அதாவது 1970 காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியால இருக்கிற சிட்னில கெய்த் சாப்ஸ்போர்ட் அப்படின்ற ஒரு பையன் வாழ்ந்து வந்துட்டு இருக்கான். அவனோட அம்மா அப்பாக்கு பாத்தீங்கன்னா தன்னோட பையன் நார்மலா எல்லா பையன்கள் மாதிரி நல்ல பையனை வளர்க்கணும் அப்படின்றது மட்டும் தான் ஆசையா இருந்திருக்கு. ஆனா கெய்த்துக்கு அந்த மாதிரி ஆசை எதுவுமே கிடையாது. அவனுக்கு எப்பயுமே அட்வென்ச்சர் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. சோ இந்த ஒரு விஷயத்தினாலேயே அவங்க அம்மா அப்பா சொல்ற நல்ல விஷயங்கள் இவன் காதல அந்த அளவுக்கு பெருசா விழுகவே இல்ல. அவங்க அம்மா அப்பா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவனுக்கு 14 வயசு ஆரப்பே எல்லாரும் மாதிரியே கேத்தலிக் ஸ்கூல்ல சேர்த்து விடுறாங்க. ஆனா அங்க போய் இவனுக்கு பொறுமையா படிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு பெருசா விருப்பமே இல்ல. சோ அதனாலேயே பாத்தீங்கன்னா ரெண்டே வாரத்துல அந்த ஸ்கூல்ல இருந்து வெளியே ஓடி வந்துடுறான். ஓடி போறதோட மட்டும் இல்லாம நம்ம இங்கேயே இருந்தோம் அப்படின்னா நம்மள அம்மா அப்பா போட்டு அடைச்சு வைக்கிற மாதிரி அடைச்சு வச்சிருவாங்க. சோ இங்கிருந்து எப்பயாச்சும் தப்பிச்சு போய் வெளிநாட்டுக்கு ஓடிடணும். அப்படி வெளிநாட்டுக்கு ஓடினா நம்ம இஷ்டத்துக்கு நம்ம ஃப்ரீடமா எங்க வேணாலும் சுத்தலாம் என்ன வேணும் பண்ணலாம், நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம அட்வென்ச்சர் லைஃப் வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறோம். யோசிக்க ஆரம்பிக்கிறோம் மட்டும் இல்லாம அதுக்கு என்ன மாதிரியான வழிகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா என்னதான் யோசிச்சாலும் வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னால எக்கச்சக்கமான பணம் தேவைப்படும் இல்லையா. அந்த அளவுக்கு பணம் இவன்ட்ட இருக்குமா என்ன கண்டிப்பா கிடையாதுல. சோ அதனாலேயே குறுக்கு வழியில ஏதாச்சும் கிட்டன் வேல மூவ் ஆக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்ச ஒரு பிளான போடுறான். அதுதான் ஏரோப்ளேனோட சக்கரங்கள் மடிக்க வைக்கிற ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கும் பாத்தீங்களா, அந்த கம்பார்ட்மெண்ட். எஸ், அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் நம்ம ஏறி உட்காந்துக்கிட்டோம் அப்படின்னா யாருக்குமே நம்ம உட்காந்துருக்கிறது தெரியாது. சோ சேஃபா அதுல டிராவல் பண்ணி போய் இறங்குற இடத்துல இறங்கி நம்ம வெளியே ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான போடுறான். ஆனா இப்படி பிளான் போடுறப்ப அவனுக்கே தெரியல, ஏரோப்ளேன் டேக் ஆஃப் ஆறதுக்கு முன்னாடி மூடி இருக்கிற சக்கரங்களை மூடி வைக்கிற அந்த ஒரு கம்பார்ட்மெண்ட் ஏரோப்ளேன் டேக் ஆஃப் ஆகி மேல பறக்க ஆரம்பிக்கிறப்ப சக்கரம் உள்ள ஏறும் பாத்தீங்களா, அந்த டைம்ல அது ஓபன் ஆகும் அப்படின்றது அவனுக்கு சுத்தமா தெரியல. சோ இது தெரியாம பாட்டுக்கு ஒரு பிளான போட்டு அந்த ஏரோப்ளேன்ல இருக்கிற சக்கரங்கள் முடி வைக்கிற கம்பார்ட்மெண்ட்ல போய் ஏறி உட்கார்ந்துறான். அவன் உட்கார்ந்த உடனே பாத்தீங்கன்னா அந்த ஏரோப்ளேன் பறக்க ஆரம்பிக்குது. அப்படி பறக்க ஆரம்பிக்கிறப்ப வழக்கம் போல ஏரோப்ளேனோட சக்கரம் உள்ள மூடுறதுக்காக லைட்டா மடங்க ஆரம்பிக்குது. அப்படி மறங்க ஆரம்பிக்கிறப்ப அந்த கம்பார்ட்மெண்ட் ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. ஓபன் ஆறப்ப உள்ள உட்கார்ந்துட்டு இருந்த நம்ம கீத்து அப்படியே கீழே விழுகுறான். இந்த ஒரு மொமெண்ட்ல பாத்தீங்கன்னா ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல ஒரு அமைச்சர் போட்டோகிராஃபர் ஜான் கில்பின் அப்படின்ற ஒரு மனுஷன் தான் புதுசா வாங்கி அந்த கேமராவை செக் பண்றதுக்காக அந்த ஏரோப்ளேனை டக்கு டக்கு டக்குன்னு கிளிக் பண்ணிட்டு இருந்திருக்காப்ல. அப்படி எடுத்த போட்டோ எப்படி இருக்குன்னு நம்ம போய் பார்க்கலாம் சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டு அந்த போட்டோவை கழுவுறாப்ல. கழுவுறதுன்னா இந்த காலத்துல மாதிரி நம்ம மெமரி கார்டு கழட்டி போய் டக்குன்னு போட்டு என்ன போட்டோன்னு பாத்திர முடியாது. அந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா கழுவி ஒரு சோப்புல ரூம்ல வச்சிருவாங்க, அதுக்கடுத்து கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டு தான் அந்த போட்டோவை நம்மளால பார்க்க முடியும் இல்லையா. அந்த மாதிரி இவரும் எல்லா போட்டோவையும் போய் அப்படி மாட்டி வச்சுட்டு 2-3 நாள் கழிச்சு தான் அந்த போட்டோவை எடுத்து பாக்குறாரு. அப்படி பாக்குறப்ப தான் அவருக்கே தெரியுது இவர் எடுத்த அந்த ஒரு போட்டோல அந்த பையன் கீழே விழுகிற விசுவல் பதிவாயிருக்கு அப்படின்றது. இவர் இந்த ஒரு போட்டோவை பாக்குறதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த மாதிரியான ஒரு இன்சிடென்ட் அந்த ஒரு ஏரோப்ளேன்ல நடந்திருக்கு அப்படின்றது அந்த சொத்து வட்டாரத்துல இருந்த யாருக்குமே தெரியலையா. ஒன்ஸ் இவர் இந்த ஒரு போட்டோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வேமா ஓடி போய் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்றாரு. இவர் சொன்னதுக்கு அப்புறம் தான் லோக்கல் போலீஸ் எல்லாருமே இன்வெஸ்டிகேஷனுக்காக அந்த இடத்துல போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல அந்த பையன் இறந்து கிடக்கான். இந்த ஒரு விஷயத்தை கேள்விப்பட்ட அவங்க பெற்றோர் என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போட்டோவை நீங்க யோசிக்காம வெளியிடுங்க, ஏன்னா இந்த ஒரு போட்டோ தான் எல்லா பேரண்ட்ஸும் தன்னோட மகனுக்கு சொல்லி கொடுக்குற ஒரு அறிவுரையா அமையும். அது மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா குழந்தைகளுமே தன்னோட பெற்றோரோட பேச்சை கேட்கணும். அவங்க எது செஞ்சாலும் தன்னோட நன்மைக்காக தான் செய்வாங்க. அவங்களோட பேச்சை கேட்காம நம்ம ஏதாச்சும் ஒரு தப்பான வேலை மூவ் பண்ணோம் அப்படின்னா அது விபரீதமான முடிவுல தான் முடியும் அப்படின்றத எல்லாருக்கும் அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த போட்டோவை நீங்க கண்டிப்பா வெளியிடணும் சொல்லிட்டு இந்த போட்டோவை அவங்களோட பெற்றோரே வெளியிட சொன்னாங்களாம். சோ ஒரு பிள்ளையை வளர்க்கறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் இந்த காலகட்டத்தில் ஒரு பிள்ளையை வளர்க்கறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. அவங்க வெளியே போய் அவங்களுக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு சொல்லி கொடுத்தா மட்டும்தான் அது அவங்களுக்கு புரியுமே தவிர நம்ம பேரை சொன்னா அது புரியவே புரியாது. இதுதான் ஆக்டிவ் பேரண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு குழந்தை ஒரு விஷயத்தை கேக்குது அப்படின்னா அது அவங்களுக்கு டக்குன்னு வாங்கி கொடுக்கறத விட்டுட்டு இதை வாங்கி கொடுத்தா எதெல்லாம் நல்லது இருக்கு எதெல்லாம் கெட்டது இருக்குன்றத புரிய வச்சோம் அப்படின்னா அவங்களே அதை வாங்கலாமா இல்ல வேணாமா அப்படின்றத டிசைட் பண்ணிருவாங்க. சோ இதுதான் பாத்தீங்கன்னா ஆக்டிவ் பேரண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பிடித்து ஒரு குழந்தை கெட்ட உடனே ஒரு பொருளை வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா அது அவங்களை தப்பான வேலை தான் மூவ் பண்ணவே செய்யுமா. இதை ரியாக்டிவ் பேரண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ரியாக்டிவ் பேரண்டிங் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணி ஆக்டிவ் பேரண்டிங் இருந்தா மட்டும்தான் ஒரு குழந்தை நல்லா வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆக்டிவ் பேரண்டிங் பத்தி நான் எங்கடா போய் கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆக்டிவ் பேரண்டிங் அப்படின்னு ஒரு புக் இருக்கு. இந்த புக்கை படிக்கிறது மூலமா ஒரு அம்மா அப்பா தன்னோட குழந்தை எப்படி வளர்க்கறது அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். இந்த புக்கை எங்கடா தேடி கண்டுபிடிச்சு படிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க தேடலாம் தேவை. சிம்பிளா குக்கே ஃபார்ம் ஆப் டவுன்லோட் பண்ணாலே இந்த புக்கோட புக் சம்மரி உங்களால ஆடியோவாவே கேட்டுக்க முடியும். சோ இந்த மாதிரி ஒரு புக் ஆடியோவா கேட்கறதுல இருக்க பெனிஃபிட் என்னன்னா உங்களால உங்க வேலையை செஞ்சு முடிச்சிட முடியும், சைடு பை சைடுல இந்த புக்கையும் முழுசா கேட்டு முடிச்சிட முடியும். சோ ஒரே டைம்ல ரெண்டு வேலையும் முடிச்சிடும் இல்லையா, அதனாலதான் குக்கே ஃபார்ம் சஜஸ்ட் பண்றோம். இந்த குக்கே ஃபார்ம் ஆப் பத்தி சொல்லணும் அப்படின்னா இது முழுக்க முழுக்க இந்த உருவாக்கப்பட்ட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரஸ்ட்ஃபுல் ஆடியோ புக் பிளாட்ஃபார்ம். கூகுள் பிளே ஸ்டோர்ல இதற்கான ரேட்டிங் 4.5 மேல இருக்கு. அது மட்டும் கிடையாது, தமிழ் லாங்குவேஜ் கணக்கு கிட்டத்தட்ட 10,000+ ஹவர்ஸ்க்கு மேல இருக்கு. தமிழ் லாங்குவேஜ் தவிர்த்து மலையாளம், தெலுங்கு, கன்னடம் அண்ட் ஹிந்திலையும் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான புக் கலெக்ஷன்ஸ் இருக்கு. சோ இவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்க இந்த ஆப்ப நம்ம சப்ஸ்கிரைபர் நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா மறக்காம MMY50 அப்படின்ற இந்த கூப்பன் கோட யூஸ் பண்ணுங்க. இதை யூஸ் பண்றது மூலமா நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும்
யாருக்குமே வருட சந்தா வந்து 399ல இருந்து 50% ஆஃபர் கிடைச்சு 199க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி யூஸ் பண்ணிக்க முடியும். அது மட்டும் கிடையாது, அக்டோபர் 19 டு 25 குள்ள பாத்தீங்கன்னா எக்ஸைட்டிங் தீபாவளி ஆஃபர்ஸும் குக்கி எஃப்எம்ல நிறைய தராங்க. இது என்ன ஆஃபர் அப்படினு தெரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா நீங்க குக்கி எஃப்எம் ஆப்ப டவுன்லோட் பண்ணாதான் தெரிஞ்சுக்க முடியும். சோ ஆப் கனெக்ட் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க மறக்காம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க, கேளுங்க மனசுக்கு பிடிச்சத. இந்த ஒரு போட்டோ பாக்குறப்ப ஏதோ ஒரு பயங்கரமான அட்வென்ச்சர் ஃபிலிம்ல எடுக்கப்பட்ட சீனை போட்டோ எடுத்து காட்டுற மாதிரி தான் தெரியும். ஏன்னா இந்த பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கும். ஒரு ரோட்ல போயிட்டு ஒரு பயங்கரமான பிளேன் கீழே விழுந்து நொறுக்குற மாதிரி இருக்கும். சரி, இது ரியல் இன்சிடென்டா இல்ல ஃபேக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது 100% ரியல் இன்சிடென்ட். இந்த இன்சிடென்ட் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தைவான்ல நடந்திருக்கு. இந்த விபத்துக்கு உள்ளான பிளைட் நேம் என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ் ஏசியா பிளைட் 235. இந்த பிளேன் பாத்தீங்கன்னா தைபேல இருந்து கின்மேனுக்கு டிராவல் பண்ற ஒரு டொமஸ்டிக் பிளேன். அது மட்டும் இல்ல, இந்த பிளேன் பாத்தீங்கன்னா 10 மாசமா தான் சர்வீஸ்ல இருக்கு. ஆனா அவ்வளவு குறுகிய காலகட்டத்துக்குள்ள இந்த பிளேனுக்கு இவ்வளவு சோகமான முடிவு அமைய போகுது அப்படின்னு அன்னைக்கு அந்த பிளேன் குள்ள டிராவல் பண்ற யாருக்குமே தெரியாதுன்னு தான் சொல்லி ஆகணும். அன்னைக்கு அதாவது February 4, 2015 வருஷம் அந்த பிளைட் டேக் ஆஃப் ஆக தயாராகுது. அந்த பிளைட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா 53% அண்ட் 5 க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்க. சோ பிளைட்டுக்கு கிளியர் ரூட் கிடைச்சனே பிளைட் டேக் ஆஃப் ஆக ரெடி ஆகுது. பிளைட் டேக் ஆஃபும் ஆகுது. அப்படி டேக் ஆஃப் ஆன பிளைட் 2 நிமிடத்துல பாத்தீங்கன்னா 1510 உயரத்தையும் அடையுது. அப்படி அடைஞ்ச அந்த நிமிடத்துல தான் பாத்தீங்கன்னா இந்த பிளைட்ல சம்திங் ஸ்ட்ரேஞ்ச் நடக்க ஆரம்பிக்குது. எஸ், இந்த பிளைட்ல ஒரு சைடுல இருந்த இன்ஜின்ல பாத்தீங்கன்னா திடீர்னு தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. இந்த ஒரு விஷயத்தை பார்த்த பிளைட் இன்ஜினியர் அந்த இன்ஜினை ஷட் டவுன் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுக்கறாரு. அப்படி ஆர்டர் கொடுத்தோடனே அவங்களும் இன்ஜினை ஷட் டவுன் பண்றாங்க. ஆனா இங்க இருந்த ஒரு பெரிய பரிதாபம் என்னன்னு பாத்தீங்கன்னா தீப்பிடிச்ச இன்ஜினை ஷட் டவுன் பண்றதுக்கு பதிலாக நல்லா ஓடிட்டு இருந்த இன்ஜினை ஷட் டவுன் பண்ணி விட்டுறாங்க. சோ பிளைட்ல இருந்த ரெண்டு இன்ஜின்ல ஒரு இன்ஜின் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு, இன்னொரு இன்ஜின் ஷட் டவுன் ஆயிடுச்சுன்னா அடுத்து என்ன நடக்கும், கீழே தானே விழுகும். சோ அப்படி சடனா கீழே விழுந்த அந்த ஒரு மொமெண்ட்ட தான் அந்த ரூட்ல போயிட்டு இருந்த எக்கச்சக்க காரோட டேஷ் கேமரா படம் பிடிச்சிருக்கு. அதுல சில படங்களை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. இந்த ஒரு விபத்துல பாத்தீங்கன்னா பிளைட்ல டிராவல் பண்ண 58 பேர்ல 48 பேர் இறந்து போயிட்டாங்க. அண்ட் இந்த ஒரு விபத்துல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எவ்வளவு ஹெக்டிக்கான சிச்சுவேஷனா இருந்தாலும் நம்ம செய்ய வேண்டிய விஷயத்த கவனமா செய்யணும். அந்த சமயத்துல நம்ம அஜாக்கிரையா செய்யற எந்த ஒரு சின்ன மிஸ்டேக்கும் ஒரு மிகப்பெரிய விபத்தை கிரியேட் பண்ணிரும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த ஒரு இன்சிடென்ட். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற எந்த ஒரு போட்டோல இருக்கிற எந்த ஒரு நபர் பாத்துட்டு இந்த உலகத்துல இருக்கிற ஒரு பயங்கர ஃபேமஸான ஒரு பர்சனாலிட்டி அப்படின்னு தான் சொல்லணும். அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா பாக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதாவது எல்லா சோதத்துல ஏறி குதிச்சு பக்கத்து பக்கத்து கட்டத்துல ஏறி குதிச்சு ஓடுவாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரியான விஷயத்துல இந்த ஒரு மனுஷன் பயங்கர சக்சஸ்ஃபுல்லான அதே நேரத்தில் பயங்கரமான ஃபேன் பேஸ் வச்சிருக்கவர் தான் இந்த ஒரு மனிதன். இவரோட பேரு பவல் கசின். இவருக்கு எப்பயுமே பயங்கர அட்வென்ச்சரான ஸ்டண்ட் பண்ணி ரெக்கார்ட் பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சோ இந்த ஒரு விஷயத்துக்காக ஜூலை மாசம் 2013 வருஷம் ரஷ்யால இருக்கிற ஒரு 16 மாடி கட்டடத்துக்கு மேல இருக்கிற உச்சிக்கு போயிடுறாரு. அந்த உச்சியில இருக்கிற கைப்பிடி சவர் இருக்கும் பாத்தீங்கன்னா அதோட அகலம் பாத்தீங்கன்னா வெறும் 3 அடி தான். சோ அந்த ஒரு சவத்துல ஏறி நின்று பேக் பிளிப் பண்ணணும் அப்படின்றதான் அன்னைக்கு அவரோட ரெக்கார்டா இருந்திருக்கு. சோ அதுக்காக பாத்தீங்கன்னா அந்த சவத்துல ஏறி நிக்கிறாரு. அந்த ஒரு மொமெண்ட்ல அவர் பண்ற ஒவ்வொரு மொமெண்ட்டையும் அவரோட ஃப்ரெண்ட் போட்டோ எடுத்துட்டு இருக்காரு. அவரும் பாத்தீங்கன்னா பேக் பிளிப் பண்ண தயாராகி பேக் பிளிப் அடிக்கிறாரு. அப்படி அடிக்கிறப்ப அவரோட காலில் பேலன்ஸ் மிஸ் ஆகி அந்த 16 மாடி கட்டடத்தோட உயரத்துல இருந்து அப்படியே கீழே விழுகிறாரு. அதோட உயரம் கிட்டத்தட்ட எவ்வளவு அடி அப்படின்னு பாத்தீங்கன்னா 200 அடி உயரமா இருந்துச்சான். சோ அந்த அடி உயரத்துல இருந்து கீழே விழுந்து அங்கேயே இறந்து போயிடுறாரு. அப்படி அவர் பேலன்ஸ் மிஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட அந்த ஒரு போட்டோவை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. இந்த ஒரு போட்டோ பார்த்த பவலோட அம்மா அப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த போட்டோவை யோசிக்காம பப்ளிக் பப்ளிஷ் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சாதிக்கணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது, ஆனா உங்க உயிரை பணைய வச்சு சாதிக்கணும்னு நினைக்கிற எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்யவே கூடாது. ஏன்னா நீங்க உயிரோட இருந்தா அதை விட இன்னும் பயங்கரமான விஷயங்களை எக்கச்சக்கமான விஷயங்களை சாதிக்க முடியும். சோ உயிரை பணைய வச்சு இந்த மாதிரியான விபரீதமான விளையாட்டுல விளையாடுற எல்லாருக்குமே என்னோட மகனோட இறப்பு ஒரு பாடமா இருக்கணும் அப்படின்றதுக்காகவே நீங்க இந்த ஒரு படத்தை வெளியிடணும் சொல்லிட்டு அவங்க வெளியிட சொன்னாங்களாம். அந்த ஒரு படத்தை தான் நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, பவரோட அம்மா அப்பா இன்னொரு விஷயத்தையும் மென்ஷன் பண்றாங்க. என்னோட மகனோட இந்த ஒரு படத்தை பார்த்து சேவ் ஆகிற ஒவ்வொரு உயிர்லயும் என்னோட மகன் வாழ்வான் அப்படின்னு பெருமிதமாகவும் சொல்றாங்க. சோ இந்த ஒரு படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் நீங்களும் மேக்ஸிமம் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி விபரீதமான ஸ்டண்ட் மேக் பண்றதை அவாய்ட் பண்ணுங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க இந்த ஒரு போட்டோ பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு நார்மலான செல்ஃபி எடுக்கிற போட்டோமா தான் தெரியும். ஆனா இந்த செல்ஃபிக்கு பின்னாடி டாப் ரைட் கார்னர்ல ஏதோ வெளிச்சம் தெரியற மாதிரி இருக்கா. அந்த வெளிச்சம் வேறதும் கிடையாது, பயங்கர ஃபாஸ்டா வந்துட்டு இருக்க ட்ரெயினோட வெளிச்சம் தான் அது. சரி ஓகே, பயங்கர ஃபாஸ்டா வர ட்ரெயினுக்கு முன்னாடி இவங்க ஏன் செல்ஃபி எடுக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்க முன்னாடி இந்த போட்டோல இருக்க சவனா வெப்ஸ்டர் அப்படின்ற பொண்ணை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த சவனா பத்தி நம்ம சிம்பிளா சொன்னோம் அப்படின்னா இவங்க ஒரு சோசியல் மீடியா அடிக்ட் அப்படின்னு சொல்லலாம். சோசியல் மீடியால அளவுக்கு அதிகமான லைக்ஸ் வாங்கணும் அப்படின்றதுக்காக அவங்க எவ்வளவு எக்ஸ்ட்ரீமான அட்வென்ச்சர் செய்யறதுக்கும் ரெடியா இருப்பாங்க. அப்படி இவங்க செய்யற ஒவ்வொரு அட்வென்ச்சருக்கும் லைக்ஸும் கமெண்ட்ஸும் சும்மா அள்ளி தட்டும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்ணுங்க அந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணவும் செய்வாங்க. அப்படி ஒருத்தர் கமெண்ட் பண்ண ஒரு விஷயம் தான் நீங்க ஃபாஸ்ட்டா ஒரு ட்ரெயினுக்கு முன்னாடி செல்ஃபி எடுக்க கூடாது அப்படின்றது. இதை பார்த்தோன்னே சவனாக்கனாலும் பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் கிரியேட் ஆயிடுது. இது செம்மையா இருக்கே, இதையே நான் செய்யக்கூடாது, கண்டிப்பா நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்றாங்க. போஸ்ட் பண்றதோட மட்டும் இல்லாம தன்னுடைய சிஸ்டரையும் தன்னுடைய ஃப்ரெண்டையும் கூப்பிட்டுட்டு 2011 வருஷம் அக்டோபர் மாசம் பானிஸ் போர்ட் கேனியன்ல போய் நிக்கவும் செய்யறாங்க. அது எங்க நிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா ட்ரெயின் வர தண்டவாளத்துல நிக்கிறாங்க. அந்த ட்ரெயினோட ஹார்ன் சவுண்டும் பயங்கரமா கேக்குது. அந்த ட்ரெயினோட ஹார்ன பயங்கரமா பிரஸ் பண்ணிட்டு இருக்கிறது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயினோட லோகோமோட்டிவான ஜான் ஆண்டர்சன். அவர் இவங்க 3 பேர் தண்டவாளத்துல நிக்கிறத தூரமா வரப்பே பாத்துறாரு. அப்படி பார்த்த உடனே
உடனே என்னடா இவங்க செஞ்சு வச்ச சில மாதிரி அதே இடத்துல நிக்கிறாங்க அப்படின்னு தான் ஆன் அடிக்கவே செய்யறாரு. ஆனா இவர் என்னத்தான் ஆன் அடிச்சாலும் அவங்க கொஞ்சம் கூட நகர்ற மாதிரியே தெரியல. சோ வேற வழியே இல்லாம சடன் பிரேக்கும் போடுறாரு. ஆனா என்னத்தான் சடன் பிரேக் போட்டாலும் அது அவருக்கு நல்லாவே தெரியும், ட்ரெயின் அவங்களுக்கு முன்னாடி போய் நிக்க போறது கிடையாது, ட்ரெயின் அவங்களை தாண்டி தான் போய் நிக்க போகுது அப்படின்னு. ஏன்னா பிரேக் போடுறதுக்கு முன்னாடி அந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 88 km/h அப்படின்ற ஸ்பீட்ல வந்துட்டு இருந்துச்சு. பிரேக் போட்டதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62 km/h அப்படின்ற ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு. சோ இவ்வளவு ஸ்பீடா போயிட்டு இருக்க இந்த ட்ரெயின் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி நிக்க சான்ஸே கிடையாது, அவங்களை தாண்டி தான் போய் நிக்கும் அப்படின்றது அவருக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் அவரால் முடிஞ்ச அளவுக்கு பிரேக் அடிச்சுட்டே போறாரு. கிட்டத்தட்ட 12 seconds அந்த பொண்ணோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் இவர் பார்த்துட்டே இருக்காரு. அந்த ட்ரெயினை அவங்களை கிராஸ் பண்ணி கொஞ்ச தூரத்துல போய் நிக்குது. அப்படி நின்ன உடனே அவர் வேகமா இறங்கி வந்து அந்த பொண்ணு இருக்க இடத்துல வந்து பாக்குறாரு. பார்த்தா அந்த இடத்துல அங்க நின்றுட்டு இருந்த 3 பொண்ணுகள்ல 2 பேர் ஸ்பாட் அவுட் ஆயிடுறாங்க. ஒரே ஒரு பொண்ணு மட்டும் பயங்கரமான இன்ஜுரியில கீழே விழுந்து கிடக்காங்க. அதுதான் நம்ம சவனா வெப்ஸ்டர். அவங்களை வேகமா ஹாஸ்பிட்டல் தூக்கி போயிட்டு 3 நாள் பயங்கரமான சிகிச்சை கொடுக்குறாங்க. ஆனா என்னதான் பயங்கரமான சிகிச்சை கொடுத்தாலும் 3வது நாள் முடிவுல அவங்க இறந்தும் போயிடறாங்க. அதுக்கப்புறம் அவங்க போனை செக் பண்றப்பதான் அவங்க அம்மா அப்பாக்கே தெரியுது இவங்க அட்வென்ச்சருக்காக தான் இந்த ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க அப்படின்னு. இத பார்த்த உடனே அவங்க அம்மா அப்பா சொன்ன ஒரே விஷயம், இந்த போட்டோவை யோசிக்காம எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, இத பாக்குற ஒவ்வொரு சோசியல் மீடியா அடிக்டும் அதுல இருந்து வெளியே வரணும், சோசியல் மீடியான்றது ஆக்கத்துக்காக தான் யூஸ் பண்ணுமே தவிர அழிவுக்காக யூஸ் பண்ணக்கூடாது, அப்படி யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னுடைய மகளோட வாழ்க்கையே உங்களுக்கு ஒரு பாடமா அமையும் அப்படின்னு சொன்னாங்களா. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்க வீட்டுல யாராவது லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ்க்காக பயங்கர அடிக்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்கள முடிஞ்ச அளவுக்கு அதுல இருந்து வெளியே கொண்டு வரது ரொம்ப நல்லது. இப்போ நீங்க பாத்துட்டு இருந்த ஒரு போட்டோ நீங்க பாக்குறப்பே தெரிஞ்சிடும் இது ஒரு பயங்கர எமோஷனலான ஒரு போட்டோ அப்படின்றது. எஸ், இந்த ஒரு போட்டோல இருக்கிற ஒரு ஸ்டோரி பயங்கர எமோஷனலான ஸ்டோரி தான். இந்த ஒரு போட்டோ நீங்க பாக்குறப்பே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஒரு பெட்ல எடுக்கப்பட்ட போட்டோ அப்படின்றது. அதுலயும் குறிப்பா அந்த பெட்ல உட்காந்துருக்கிற ஒரு அப்பா தன்னோட மகளை ஆசையா தூக்கி மடியில உட்கார வச்சிருக்காரு. அவருக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அவரோட மகனும் உட்காந்துருக்காரு. என்னதான் தன்னோட மகளையும் மகனையும் பக்கத்திலே உட்கார வச்சாலும் அவரால் அந்த டைம்ல எதுவுமே பேச முடியல, பயங்கர எமோஷனா குளிஞ்சமா தான் உட்காந்துருக்காரு. இவர் எதுக்கு இப்படி உட்காந்துருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு பயங்கரமான பேங்க்ராட்டிக் கேன்சர்னால அஃபெக்ட் ஆயிருக்காரு. அது மட்டும் கிடையாது, அவர் அவரோட இறுதி நாட்களை எண்ணிட்டு இருக்காரு. சோ தான் இன்னைக்கு விளையாட்டா நாளைக்கும் இறந்து போயிருமே அப்படின்றது அவருக்கு தெரிஞ்சதுனாலயே கடைசியா ஒரு தடவை தன்னோட மகனையும் மகளையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு அவங்க கூட டைம் ஸ்பென்ட் பண்ண அந்த ஒரு எமோஷனான மொமெண்ட்டை அவரோட ஃப்ரெண்ட் போட்டோ எடுத்தது தான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த ஒரு போட்டோ எடுத்த எக்ஸாக்ட் அடுத்த நாள் பாத்தீங்கன்னா அவர் இறந்தும் போயிட்டாரு. சோ இந்த ஒரு போட்டோ பாத்தீங்கன்னா அந்த ஒரு டைம்ல இணையதளத்துல பயங்கரமா வைரல் ஆச்சு. இதை விட ஒரு எமோஷனலான ஒரு மொமெண்ட் வேற எங்கேயுமே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்க பேர் பயங்கரமான சோகம் கலந்த உணர்வோட ஷேர் பண்ணவும் செஞ்சாங்க. இந்த ஒரு போட்டோ பாக்குறப்ப ஏதோ 3 பேர் கார்ல நார்மலா டிராவல் பண்ற போட்டோமா தான் தெரியும். ஆனா இது நார்மலான 3 பேர் டிராவல் பண்ற போட்டோ கிடையாது. இந்த போட்டோல முன்னாடி உட்காந்துருக்க 2 பேருக்கு பின்னாடி கர்லிங் ஹேர் வச்சு ஒரு பொண்ணு உட்காந்துருக்காங்க பாத்தீங்களா, அவங்க வேற யாரும் கிடையாது, பிரின்சஸ் டயானா. இந்த போட்டோ பாத்தீங்கன்னா 1997 August 31st நைட்டு தான் எடுக்கவே செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த போட்டோ எடுக்கிறப்ப அவங்களுக்கே தெரியாது இந்த போட்டோ எடுத்த சில நிமிடங்கள்ல பிரின்சஸ் டயானா உயிர் பிரிய போறாங்க அப்படின்றது. எஸ், இந்த போட்டோ எடுத்த சில நிமிடங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த கார் பயங்கரமான விபத்துக்குள்ளாகுது. அந்த விபத்துல டயானாவும் டிரைவரும் ஸ்பாட்லயே இறந்துறாங்க. பாடிகார்டு மட்டும் பயங்கரமான காயங்களோட உயிர் பிழைச்சிடறாரு. ஆனா என்னதான் உயிர் பிழைச்சாலும் அந்த ஒரு மொமெண்ட்ல, அதாவது கார் ஆக்சிடென்ட் நடந்த அந்த ஒரு மொமெண்ட்டை அவரால் ரீகால் பண்ணவே முடியலையா. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த ஒரு போட்டோ பாக்குறப்ப என்ன மாதிரி தோணுது, என்னடா இது போட்டோவா, போட்டோ மாதிரி தெரியலடா, இதை பாக்குறப்ப ஏதோ அமைச்சர் போட்டோ எடுத்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க யோசிக்கலாம். ஆனா இது அமைச்சர் எடுத்த போட்டோ கிடையாது, ஒரு ப்ரொஃபஷனலான போட்டோகிராஃபர் எடுத்த போட்டோ. அது மட்டும் கிடையாது, நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த ஒரு போட்டோ நார்மலான போட்டோ கிடையாது. இதுல ஏதோ மரம் மாதிரி பயங்கரமா பிளாக் கலர்ல தெரியுது பாத்தீங்கன்னா, அது மரம்லாம் கிடையாது, எரிமலை வெடிக்கும் பாத்தீங்கன்னா, அப்படி வெடிக்கிற சமயத்துல எக்ஸாக்டா எடுக்கப்பட்ட இந்த ஒரு போட்டோ தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அதுல தெரிய சின்ன சின்ன கல்லு மாதிரியான துகள்கள் தான் சாம்பல். சரி ஓகே, இந்த போட்டோ எடுத்தது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போட்டோ எடுத்தது வேற யாரும் கிடையாது, ராபர்ட் லேன்ஸ்பர்க் அப்படின்ற அமெரிக்கன் போட்டோகிராஃபர் தான் எடுக்க போய் செஞ்சிருக்காரு. இவருக்கு எப்பயுமே பாத்தீங்கன்னா எரிமலை வெடிக்கிற சமயத்துல ஒரு போட்டோ எடுக்கணும் அப்படின்றது பயங்கரமான ஆசையா இருந்திருக்கு. சோ இதுக்காக ஏதாச்சும் ஒரு எரிமலை வெடிக்குமான்னு சொல்லிட்டு அவரும் பயங்கரமா வெயிட் பண்ணி பாத்துட்டு இருக்காரு. அப்படி வெயிட் பண்ணி பாத்துட்டு இருக்கப்ப செயின்ட் மவுண்ட் கலன்ஸ் அப்படின்ற ஒரு எரிமலை பாத்தீங்கன்னா வெடிக்கிறதுக்கு தயாராயிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் அவரோட காதுக்கு வருது. அப்படி வந்த உடனே அந்த இடத்துக்கு ஒரு ஓடி போயிடறாரு. ஓடுறதோட மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 4-5 அதே இடத்துல சுத்திட்டே இருக்காரு. எப்பயாச்சும் வெடிக்கும், எப்பயாச்சும் வெடிக்கும், அந்த ஒரு மொமெண்ட்டை நம்ம மிஸ் பண்ணாம கேப்சர் பண்ணணும்னு சொல்லிட்டு கேமரா எப்பயுமே ரெடியா வச்சு கிளிக் பண்ணிட்டே இருந்திருக்காரு. கடைசி அதுக்கான நாளும் வருது, அதுதான் May 18, 1980 வருடம். அந்த ஒரு டைம்ல அந்த ஒரு எரிமலை பயங்கரமா வெடிச்சு செதறது. அப்படி செதறன உடனே டக்குன்னு அவரோட கேமரா எடுத்து டக்கு 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 டக்குன்னு கேப்சர் பண்றாரு. கேப்சர் பண்ண அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அந்த ஒரு கேமரா தன்னோட பேக் பேக்ல வச்சு அந்த பேக் பேக் மேல ஒரு டக்குன்னு மூடி படுத்துக்கிறாரு. அப்படி மூடி படுத்த அடுத்த செகண்டே பாத்தீங்கன்னா அந்த எரிமலை குழம்புகள் அவர் கிராஸ் பண்ணி போகுது. அந்த ஒரு இன்சிடென்ட்ல ஒரு பரிதாபமா உயிரிழக்கவும் செஞ்சாரு. கடைசியா 17 கழித்து பாத்தீங்கன்னா அவரோட உடம்ப கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி கண்டுபிடிக்கிறப்ப இவர் பொத்தி படுத்தாரு பாத்தீங்களா, கேமராவோட பேக் பேக்கு அது அப்படியே இருந்துச்சான். அதாவது ரொம்ப எல்லாம் சிதைபடியாம ஓரளவுக்கு தான் சிதைவாயிருந்தான். அதுக்குள்ள வச்சிருந்தவரோட கேமராவும் அந்த அளவுக்கு பெருசா சிதைவடையல. அந்த கேமரா எடுத்து அதுல இருந்து ரோல் எடுத்து பாக்குறப்பதான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இவர் உயிர் வாழ்ந்தது இந்த வல்கனவை எப்படியாச்சும் போட்டோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் அப்படின்றத அந்த ஒரு போட்டோவை பாக்குறப்பதான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா எந்த ஒரு மனசுனால இருந்தாலும் இப்படி ஒரு போட்டோ எடுத்த உடனே அச்சோ எரிமலை விடுச்சிருச்சுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து துண்டக்கான துணியக்கான
பர்சன் ஓட தான் பாப்பாங்களே தவிர தான் உயிர் போனாலும் பரவாயில்ல தன்னோட கேமராவை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யாராச்சும் யோசிப்பாங்களா என்ன கண்டிப்பா யோசிக்க மாட்டாங்களே. ஆனா அந்த ஒரு டைம்ல நம்ம ராபர்ட் பாத்தீங்கன்னா தான் உயிர் போனாலும் பரவாயில்ல என் கேமராவை நான் ப்ரொடெக்ட் பண்ண நான் எடுத்த போட்டோவை ப்ரொடெக்ட் பண்ணணும் சொல்லிட்டு தான் அந்த கேமராவை கேமரா பேக்ல வச்சு அது மேல அவர் படுத்திருந்திருக்காரு. இந்த ஒரு விஷயத்தினாலே இந்த ஒரு போட்டோ பயங்கரமா வைரல் ஆகி இந்த உலகம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆச்சு. இது நாள் வரைக்கும் இந்த ஒரு போட்டோ அவரோட நினைவுகளை நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்ப நீங்க பாத்துருக்க இந்த ஒரு போட்டோவை பாக்குறப்ப என்ன மாதிரி தோணுது, ஏதோ ஒரு டைவர் அவரோட ஹாப்பியான டைவுக்கு ரெடி ஆயிட்டு இருக்க மாதிரி தெரியுது. எஸ், இவர் பயங்கர ஹாப்பியோட தான் அந்த டைவுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. ஏன்னா இவருக்கு டைவிங்ன்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா இன்னைக்கு இவர் மேற்கொள்ள போற இந்த ஒரு டைவிங் சூசைடல் மிஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டே தான் இவர் இந்த ஒரு டைவிங்கை மேற்கொள்ளவே போறாரு. இவர் எங்க போறாரு அப்படின்றத தெளிவா சொல்லணும் அப்படின்னா, இது ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்ட இன்சிடென்ட் தான். தாய்லாந்துல ஒரு கோயிலுக்கு 12 பசங்க மாட்டிக்கிறாங்க இல்லையா, அவங்கள ரெஸ்கியூ பண்றதுக்கு பயங்கரமா கஷ்டப்பட்டு ரெஸ்கியூ பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒரு இன்சிடென்ட்ல அவங்கள ரெஸ்கியூ பண்ண போன ஒன் ஆஃப் த டைவர் தான் நம்ம சமன் குணான். கிட்டத்தட்ட 12 நாட்களுக்கு மேல தண்ணி நிறைந்த அந்த கோயிலுக்குள்ள மாட்டிக்கிட்ட அந்த பசங்களுக்கு தேவைப்படுற உணவு உடை அண்ட் ஆக்சிஜன் எடுத்துக்கிட்டு நம்ம சமன் குணான் தண்ணிக்குள்ள இறங்குறாரு. அப்படி போறப்ப அவருக்கே நல்லாவே தெரியும் நம்மகிட்ட போறது வரைக்கும் தான் ஆக்சிஜன் இருக்கு, போயிட்டு வர்றதுக்கு தேவையான ஆக்சிஜன் இல்ல அப்படின்றது. இருந்தாலும் பரவாயில்ல, உள்ள இருக்க பசங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கணும் அப்படின்றதுக்காகவே வேகமா நீந்தி போறாரு. ஆனா அப்படி போற வழியிலேயே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விபத்தினால அவருடைய ஆக்சிஜன் சிலிண்டரும் டேமேஜ் ஆயிடுது. அந்த ஒரு விபத்துல நம்ம சமன் குணன் பரிதாபமா உயிரிழக்கவும் செய்யறாரு. சோ அந்த ஒரு விபத்துக்கு முன்னாடி இருக்கப்பட்ட இந்த ஒரு போட்டோவை தான் இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அவர் என்னதான் இன்னைக்கு உயிரிழந்தாலும் 12 பேரோட உயிரை காப்பாத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு சூசைடல் மிஷனை மேற்கொண்டாரு அப்படின்றதுக்காகவே இன்றளவும் பல பேரோட மனசுல நம்ம சமன் குணன் உயிர் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. ஓகே காய்ஸ், எனக்கு வீடியோ முடிச்சு இந்த வீடியோல நீங்க பார்த்த ஒவ்வொரு போட்டோமே உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தை கத்து கொடுத்துருக்கோம் நாங்க நம்புறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. ஏன்னா வேற லெவல் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. போகும்போது மறக்காம மினிட்ஸ் மிஸ்டர் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அண்டில் தென் டாடா, பை பை, சீ யூ சீ யூ.